வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம்னா, நம்ம திருநெல்வேலி டவுன் குன்னத்தூரில் ஒரு அழகான சிவன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை அனைத்துமே ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த கோவிலோட வரலாறை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் குன்னத்தூர் என்ற கிராமத்தில் ஒரு அழகான இயற்கை வளம் கொண்ட ஒரு ஆலமரத்துக்கு அடியில் நம்ம ஐயா அமர்ந்துள்ளார். இந்த கோவிலில் பிரதோஷ வழிபாடு சும்மா சீரும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கும் ஏராளமான பக்தர்கள் இருந்து பிரதோஷ வழிபாடு பார்த்துட்டு அவங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் போகிறாங்க. அமாவாசை பூஜையும் பௌர்ணமி பூஜையும் இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த சிவனுக்கு முன்னாடி 2 நந்தி அமைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு நந்தி எப்படி கிடச்சிக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த கோயில் பக்கத்தில் இருக்க வாக்கியா குளிர்ந்து எடுத்திருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பையன் குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்களில் மட்டும்தான் அந்த நந்தி தென்பட்டுருக்கு. அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லி ஊர் மக்கள் இந்த நந்தி எடுத்து இன்றைக்கி நல்லா பிரதிஷ்டை பண்ணி நல்லா பூஜை பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கும் பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணுறாங்க. இந்த கோவிலில் 2 நந்தி இருக்குது. இந்த கோயிலில் மிகவும் ஒரு விசேஷமானது. அது 2 நந்தியும் பார்த்திங்கன்னா, சிவபெருமானை பார்த்து அன்போடு பாசத்தோடு இருக்கிற மாதிரி அமைந்துள்ளது. சிவலிங்கமும் நல்லா உயரமாக அழகாக அற்புதமாக இந்த கோவில் அமைந்திருக்கு. அதுதான் இந்த கோவிலே ஒரு விசேஷமானது. அதுலேயும் பார்த்திங்கன்னா, ஒரு ஆலமரத்துக்கு அடியில் இப்படிப்பட்ட ஒரு சிவாலயம் இருக்கிறது வந்து உண்மையாக இந்த குன்னத்தூர் ஊருக்கு ஒரு பெருமை வாய்ந்தது. இந்த கோவிலில் வந்து ஒரு பதினோரு பிரதோஷம் நம்ம கலந்துக்கிட்டோம்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும். பௌர்ணமி அமாவாசையை வந்து இரவு நேரத்தில் இங்கே நம்ம தியானம் பண்ணிட்டு போனோம்னா நமக்குள்ளே ஒரு மாற்றம் தெரியும் நண்பர்களே. மகாசிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய ஏராளமன் பக்தர்கள் வந்து இங்கே வந்து கலந்து கொள்கிறாங்க. அவங்க மனசில் நினச்சதை எங்கள் ஐயாட்ட வந்து வேண்டுதல் பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கு நிறைவேறிருக்கு, இது வரைக்கும் நிறைவேறுக்கு. அதுபோக இங்கே நடக்கும் பிரதோஷ வழிபாட்டுக்கு நம்ம அபிஷேக பொருள் ஏதாவது ஒன்று நம்ம மனசில் நினச்சிட்டு வாங்கி கொடுத்தோம்னா அந்த காரியம் நமக்கு கண்டிப்பாக நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வழி எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலேருந்து திருவிடங்கநாதபுரம் போகும் வழியில் குன்னத்தூர் என்ற ஊரில் தான் அமைந்துள்ளது. இதுக்கு வந்து 2 பஸ்ஸு விட்டுருக்காங்க. ஒன்று மினி பஸ்ஸு, ஒன்று இன்னொன்று வந்து அரசு பஸ்ஸு. ஒன்று கணேசத்துக்கு பின்புறம் இறங்கினீங்கன்னா மினி பஸ் எப்போயுமே நிற்கும். அதில் இறங்கினா குன்னத்தூர் இறக்கி விட சொல்லுங்கள். குன்னத்தூரில் இந்த கோவில் பேரை சொல்லுங்கள், அங்கே இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் அங்கேருந்து நேராக கோயிலுக்கு போயிடலாம் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டிப்பாக நேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓம் நமச்சிவாயம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.